தொற்று நோய் கிருமியான கொரோனா நம்மளை எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தில் ஆழ்த்தியிருந்தது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதனால் நம்ம நிறைய திரைப்பிரபலங்களை, அரசியல் பிரபலங்களை, அதே மாதிரி சாதாரண மக்களில் கட்டுக்கடங்காத வகையில் இது பரவ ஆரம்பித்தது. நிறைய பேரை நம்மளை விட்டு பிரிச்சிருச்சு அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ முக்கியமான ஒரு தலைவருக்கும் வந்து இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. அவர் யார், அவருக்கு என்ன ஆச்சுன்றதை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திராவிட கழக தலைவரான கி வீரமணி அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறதால் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? அப்பல்லோ மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு. இதை தொடர்ந்து அரசியல் பிரதிநிதிகளும் சரி, அதே மாதிரி அவருடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளும் சரி, தொடர்ந்து அவருக்கு சீக்கிரமே குணமாகி வீடு திரும்பணும் அப்படின்னு ஆறுதலை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்களாம். நம்மளும் கி வீரமணி அவர்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகி வீடு திரும்பணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் ஆறுதலையும் தெரிவிச்சுக்கலாம். இதே போல் எத்தனையோ பேரை வந்து நம்ம இந்த கொரோனா தொற்றால் இழந்திருக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. எஸ்பிபி அவர்களது தொடங்கி இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ், மீரா, பாண்டு அப்படின்னு நிறைய திரைத்துறை கலைஞர்களை எழுந்திருக்கிறோம். இவங்களை போல மற்ற வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள், நடிகைகள் கிடைப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொரோனா தொற்று ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில் மறுபடியும் எங்கேயாவது ஒருத்தருக்கு இப்படி கொரோனா தொற்று ஏற்படும் பொழுது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட இது தாக்குதலாக இருக்குமோ, பாதிப்புகளாக இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே பயத்தை உண்டாக்கியிருக்கு. தடுப்பூசிகள் போட்டாலே ஒரு சிலருக்கு வந்து கொரோனாவினுடைய தொற்று முதல் அலையில் வந்திருந்தாலும் இரண்டாவது அலையிலையும் பாதிக்கப்படுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளை பயமுறுத்தக்கூடியதாகவே அமைஞ்சது. இதனாலேயே நிறைய நடிகர்கள் விழிப்புணர்வு வீடியோக்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்மளுடைய தமிழக அரசும் சரி, தடுப்பூசிகளை போடுறதுக்கான விழிப்புணர்வுகள் எப்படிலாம் இந்த கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாப்பாக வெளியேறி வருது அப்படின்னு என்னதான் நம்மளுக்கு சொல்லி நிறைய விழிப்புணர்வுகளை கொடுத்தால் கூட அங்கங்கே இந்த மாதிரியான ஒரு சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்படுறது, மறுபடியும் நமக்கு தொற்றுகளை அதிகரித்து விடும் போன்ற பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாமே சீக்கிரமே சரியாகணும்னு நம்புவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.